பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கிறார் பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கிறார் பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கிறார் பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார் அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள் அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள் அழைக்கும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக இறைவனின் இந்த கல்வாரி பலியில் இணைந்து இறைவன் ஆசிரை பெறவும் இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த பலியிலே நாம் பக்தியோடு பங்கெடுப்போம் என் மீட்பராம் கடவுளை என் உள்ளம் பேறு வகை கொள்கிறது ஏனெனில் ஆண்டவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் என்ற கன்னிமரியாவின் வார்த்தைக்கு ஏற்ப நாம் கடவுளை நோக்கி வாழக்கூடிய மக்களாக கடவுளுடைய உள்ளத்தில் நாம் இடம் பிடிக்கக்கூடிய மக்களாக வாழ வளர இந்த திருப்பலையில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம் கன்னிமரியால் தன்னை முழுமையாக தாழ்த்தியது போல இன்று சனிக்கிழமை கன்னிமரியாளுக்கு நம்முடைய குடும்பங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து நம்முடைய நிலையை அல்லது நமக்கு பரிந்துரையாளராக கன்னிமரியால் இருந்து நம்மை வழிநடத்த இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வழிநடத்தவும் இறைவன் வழியாக எல்லா விதமான ஆசிர்வாதங்களை தொடர்ந்து நாம் பெறவும் இத்திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம் இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம் இயலாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் இயலாமலை இறைவன் அமைதிரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா புனித கன்னிமரியாவின் பாதுகாப்பின் கீழ் மகிழ்கிறவும் நம்பிக்கையாளர் எங்களுக்கு நீர் அருள் புரியவும் வேண்டுகின்றோம் அவருடைய கனிவான பரிந்துரையால் மண்ணுலகின் தீமைகள் அனைத்திலும் இருந்தும் நாங்கள் விடுவிக்கப்பெற்று
விண்ணகத்தில் நிலையான மகிழ்ச்சியை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றை இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கின்றோம். திருத்தூதர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 10 இறை திருமுத்துக்கள் 14 22 முடிய. என் அன்புக்குரியவர்களே, சிலை வழிபாட்டை விட்டு விலகுங்கள். உங்களை அறிவாளிகள் என மதித்து பேசுகிறேன். நான் சொல்வதை குறித்து நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்கிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே. ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில்தான் பங்கு கொள்கின்றோம். இஸ்ரவேல் மக்களின் சடங்கு முறைகளை பாருங்கள். பலிப்பொருட்களை உண்கின்றார்கள். பலிக்கு படைக்கப்பட்ட பலிபீடம் குறிக்கும் கடவுளோடு உறவு கொள்ளவில்லையா? எனவே சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை அல்லது சிலைகளை பொருட்படுத்த வேண்டும் என்றா சொல்கிறேன்? மாறாக சிலைகளுக்கு பலியிடப்பட்டவை கடவுளுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடப்பட்டவையாகும். நீங்கள் பேய்களோடு உறவு கொள்வதை நான் விரும்பவில்லை. நீங்கள் ஆண்டவருடைய கிண்ணத்திலும் பேய்களுடைய கிண்ணத்திலும் பருக முடியாது. நீங்கள் ஆண்டவரின் பந்தியிலும் பேய்களின் பந்தியிலும் பங்கு கொள்ள முடியாது. நாம் ஆண்டவருக்கு எரிச்சல் ஊட்டலாமா? நாம் அவரை விட வலிமை மிக்கவர்களா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏத்தி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். அந்த மீட்பரிலே மகிழ்ந்து பாடுதே, பாடுதே. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏற்றி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. என்னை உறவாய் கொண்டார், விலை மதிப்பில்லா பேருகள் எமக்களித்தார். உலகம் ஒதுக்கிய என்னை உறவாய் கொண்டார், விலை மதிப்பில்லா பேருகள் எனக்களித்தார். தலைமுறையெல்லாம் என்னை வாழ்த்திடுமே, தலைமுறையெல்லாம் என்னை வாழ்த்திடுமே. தலைவனவர் திருநாமம் புனிதமாமே, தலைவனவர் திருநாமம் புனிதமாமே. போற்றி போற்றி பாடுதே, போற்றி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே. என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். என்னை கண்ணோக்கினார், வாழ்வை பொன்னாக்கினார். அந்த மீட்பரிலே மகிழ்ந்து பாடுதே, பாடுதே. போற்றி போற்றி பாடுதே, புகழ்ந்து ஏற்றி பாடுதே, ஆண்டவரை நெஞ்சம் பாடுதே.
Alleluia, Alleluia, Alleluia. En meedhu anbu kondullavar naan solvadhai kadaipidippaar. En thandaiyum avar meedhu anbu kolvaar. நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 வசனங்கள் 43-49. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலேயே அறியப்படும். ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை, முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை. நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றையே எடுத்து கொடுப்பார், தீயவரோ தீயதி நின்று தீயவற்றை எடுத்து கொடுப்பார். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். நான் சொல்பவற்றை செய்யாது, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள்? என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவார் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார். வெள்ளம் ஆராய் பெருங்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை, ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது. நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மண் மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார். 6 பெருக்கெடுத்து அதன் மேல் மோதிய உடனே அது விழுந்தது, அவ்வீட்டுக்கு பேரழிவு ஏற்பட்டது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்கள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். எல்லா நிலைகளிலும் நமக்கு துணையாளராக இருந்து கொண்டிருக்கிறார். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் நல்லவற்றை எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் கடவுளுக்கு உகந்த காரியங்களாக செய்ய வேண்டும் என்பதே கடவுளுடைய மிகப்பெரிய விருப்பமாக இருக்கிறது. இதைதான் இன்று நற்செய்தியும் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலும் தூய பவுல் அதை தான் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் கடவுளை மறந்து பல்வேறு தெய்வங்களை வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். கடவுள் உங்களுக்கு செய்த எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் மறக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். கடவுளை மறந்த மக்கள் என்றும் வாழ்வதில்லை. கடவுளை போற்றி புகழக்கூடிய மக்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த கொரிந்து நகர் மக்களுக்கு அவர் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இதான் இந்த நற்செய்தியிலும் இயேசு மரத்தை ஒப்பிட்டு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். லூக்கா நற்செய்தியின் இந்த சமவெளி போதனை என்று சொல்லக்கூடிய இந்த போதனைகளின் நிறைவு பகுதியை நாம் இந்த நற்செய்தி பகுதியாக வாசிக்கிறோம். சீடர்களை தேர்ந்தெடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இயேசு. சீடர்களை தேர்ந்தெடுத்த பிறகு அவர்களுக்கு எப்படி வாழ வேண்டும் அல்லது எதை பேச வேண்டும் அல்லது எப்படிப்பட்ட உத்திகளை பயன்படுத்தி நீங்கள் பேய்களை ஓட்ட வேண்டும் என்றெல்லாம் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுத்தரவில்லை.
மாறாக இறை ஆட்சியின் மதிப்பீடுகளை நீங்கள் எப்படி இந்த மக்கள் மத்தியிலே வாழ வேண்டும், உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை எப்படி நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நல்லவை எது தீமையானது எது என்பதை எப்படி நீங்கள் கண்டுபிடித்து அதன்படி இந்த மக்களை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனைகளை தான் அந்த சீடர்களுக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். அதன் இறை இந்த நாட்களிலே நாம் அந்த சீடர்களுக்கு சொன்ன அறிவுரையை தான் நாம் வாசிக்க கேட்டோம். ஆனால் இன்றைய நற்செய்தி பகுதியிலே இறுதியாக இயேசு மரத்தை ஒப்பிட்டு மனிதர்களை அவர் சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார். சீடர்கள் மீது அவர் நம்பிக்கை கொண்டவர், இயேசு நம்பிக்கை கொண்டிருக்கிறார். நல்ல கனி தரும் மரங்களாக மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதை இயேசு இந்நச்சிலே சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த சீடர்களுக்கு அவர் எதிரிகளை நேசிக்க வேண்டும். இந்த நாட்களில் அதை தான் நாம் வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எதிரிகளை நேசிக்க வேண்டும் அல்லது மற்றவர்களை குற்றவாளிகள் என தீர்ப்பிடாமல் நம்முடைய குற்றத்தை நாம் உணர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சிந்தனைகளை தான் அந்த சீடர்களுக்கு இயேசு சொன்னதாக இந்த நாட்களில் நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆறாம் பகுதி நற்செய்தி லூக்கா நற்செய்தி ஆறாம் அதிகாரத்திலே இப்படிப்பட்ட செய்திகளை தான் இயேசு அந்த சீடர்களுக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நல்ல கனி தரக்கூடிய மனிதர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை இந்த இறுதி பகுதியாக அந்த மக்களுக்கு அந்த சீடர்களுக்கு அவர் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். நல்ல மனிதராக மாறுவது, நல்ல மனிதராக மாறுவது எப்படி வாழ்வது என்கின்ற ஒரு யுக்தியை இயற்கையோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஒரு நல்ல மரம் நல்ல கனியை தரக்கூடியதாக இருக்கும். எந்த தீய மரமும் தீய கனியை தான் தரும். நல்ல மரத்திலிருந்து நல்லவற்றையே நாம் பார்க்கிறோம். மரத்தின் தன்மையை கொண்டுதான் அதன் கனியை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு மரம் நல்லதாக வளர்கிறது என்றால் முட்புதரிலிருந்து எப்போதுமே நாம் திராட்சை குலையையோ அல்லது அத்தி பழங்களையோ எடுக்க முடியாது. முட்புதரிலிருந்து நமக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. ஆனால் நல்ல மரம் எப்போதுமே நல்ல கனிகளை தரும், அதன் கொடைகளுக்கு ஏற்ப தரும். இயேசு இங்கு தாவரவியலை கற்றுத்தரவில்லை, மாறாக மனிதவியலை அந்த மக்களுக்கு, மானுடவியலை அந்த மக்களுக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். மனிதத்தை அந்த மக்களுக்கு, சீடர்களுக்கு, தன்னுடைய சீடர்களுக்கு குறிப்பாக அவர் சொல்லித்தரக்கூடியவராக இருக்கிறார். ஒரு மனிதனின் வளர்ச்சியை ஒரு மரத்தின் வளர்ச்சியை போன்றது என்று மறைமுகமாக அவர் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஒரு மரம் பலன் தருகிறது என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு சூழலில் வளரக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். இயேசு அந்த மரத்தை மனிதர்களுக்கு ஒப்பிடுகிறார் என்றால் அந்த மரம் நல்ல மரமாக வளர்கிறது என்றால் மண்ணிலிருந்து நல்ல சத்தை எடுத்துக்கொள்கிறது. நல்ல சத்தை எடுத்துக்கொள்வது மட்டுமல்ல, நல்ல காற்றை சுவாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நல்ல சூரிய ஒளியை அது பெறுகிறது. இப்படி அது நல்ல காரியங்களை அந்த நல்ல மரம் செய்கிற போது தான் அது நல்ல கனிகளை தரக்கூடியதாக மாறக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் மனிதரிடத்திலே பேசிய முதல் வார்த்தையாக தொடக்க நூலை நாம் வாசிக்கிறோம், பயன் பெறுங்கள். அந்த மக்களை இயேசு மனிதர்களை படைத்த பிறகு பழுகி பெருகி இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்கள், நான் நல்லவை என்று கண்ட அனைத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்லி அந்த மக்களுக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஒரு நல்ல மரம் ஆரோக்கியமானதாக வளர்கிறது என்றால் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்கிறோம் என்று பார்க்கிறோம். அது நல்ல பருவத்தில் நல்ல காயை தரக்கூடியதாக இருக்கிறது. கெட்ட மரம் நல்ல நலத்தில் இருந்தாலும் கூட பல நேரங்களிலே நாம் பார்க்கிறோம், தோட்டத்திலே 10 செடி இருக்கிறது என்றால் அந்த 10 செடியில் 2 செடி நன்றாக வளருவதில்லை. காரணம், அந்த செடி அதை எடுத்து நல்ல விதத்தை எடுத்துக்கொள்வதற்கான ஒரு தகுதியை அது இழந்து விடுகிறது. நல்ல மரங்கள் நல்ல தண்ணீரை அல்லது நல்ல சூரிய ஒளியை பெறக்கூடிய மரங்களாக வளரக்கூடியதாக இருக்கிறது. அதைதான் இயேசு நம்முடைய இதயத்திற்கு ஒப்பிடக்கூடியவராக இருக்கிறார். மானுடவிய விலை மனிதத்தை இந்த மக்களுக்கு, சீடர்களுக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய இதயங்கள் தூய்மையானதாக இருக்க வேண்டும். நம்முடைய இதயங்கள் தூய்மையானதாக இருக்கிற போது அங்கே கடவுள் வாசம் செய்யக்கூடியவராக, கடவுள் வாழக்கூடியவராக இருக்கிறார். அப்படி கடவுள் வாழக்கூடிய இதயங்களாக மாறுகிற போது நாம் உயிர் கொடுக்கும்
கனி கொடுக்கும் மனிதர்களாக நாம் மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதைதான் இயேசு மிகவும் சுலபமாக, நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை, கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல மரம் நல்ல கனியை மட்டுமே தரும் என்பதை இயேசு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் எங்கே வாசிக்கிறாரோ, எங்கே கடவுள் வாசம் செய்கிறாரோ, எங்கே கடவுள் இருக்கிறாரோ, அங்கே உயிர் உள்ள ஆற்றல் மிக்க மனிதர்களாக நாம் வளரக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதைதான் இந்த நச்சிதம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நாம் நல்ல கனி தரக்கூடிய மனிதர்களாக வாழ்கிறோமா? நாம் நல்ல கனி தரக்கூடிய செயல்பாடுகளை செயலாற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய இதயங்களிலே கடவுள் குடிகொள்ளக்கூடிய இதயங்களாக இருக்கிறதா என்கின்ற சிந்தனைகளை தான் இன்றைய வழிபாட்டிலே நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தால், அல்லது பாவம் நம்மை ஆட்கொண்டு இருந்தால், நாம் நல்ல கனிகளை தரக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ முடியாது. நாம் நல்லவற்றை சிந்தித்து நல்லவற்றை செயல்படுத்துகிற போது, நாம் நல்ல காரியங்களை கடவுள் நம்முடைய உள்ளத்தில் குடிகொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை பெறக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்கிறோம். இதைதான் தூய பவுல் எபேசியர் திருமுகம் அதிகாரம் 2 இறை வசனங்கள் 1 அழகாக சொல்கிறார், உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாயிருக்கிறீர்கள். நாம் எப்போது குற்றங்களையும் பாவங்களையும் தொடர்ந்து ஆற்றிக்கொண்டிருக்கிறோமோ அங்கு கடவுள் இல்லை. நாம் கடவுள் இல்லாத இடத்தில் நாம் இறந்த மனிதர்களாக வாழ்கிறோம். இதை இயேசு நச்சிதிலே நமக்கு அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஊதாரி மைந்தனுடைய ஓமையிலே நாம் நன்றாக பார்க்கிறோம், அந்த மகன் ஓடி வருகிறான். அந்த மகன் ஓடி வருகிற போது அந்த மகனை கட்டி தழுவக்கூடிய நபராக இயேசு பார்க்கிறார். அந்த மகனை கட்டி தழுவக்கூடிய ஒரு தந்தையாக இருக்கிறார். அப்போது அவர் சொன்ன வார்த்தைகள் இதுதான், என்னுடைய மகன் இறந்து போயிருந்தான், இன்று உயிர் பெற்றிருக்கிறான். நாம் பாவத்தில் வாழ்கிற போது, கடவுளை நாம் இழக்கிற போது, நம்முடைய உள்ளத்திலே கடவுளை இழக்கிற போது நாம் இறந்தவர்களாக கருதப்படுகிறோம். இயேசு லாசர் வீட்டுக்கு செல்கிறார். லாசர் வீட்டிலே லாசர் இறந்து கிடக்கிறார். லாசரை இயேசு பார்த்து இறந்து கிடக்கிறார் என்று சொல்லவில்லை, மாறாக உறங்கி கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார். இயேசு அந்த நூற்றுத்தலைவனுடைய வீட்டிற்கு செல்கிறார். அங்கு அவருடைய மகள் இறந்து கிடக்கிறார். இயேசு அந்த பெண்மணி இறந்து இருக்கிறார், அந்த சிறுவி இறந்து கிடக்கிறார் என்று சொல்லவில்லை, மாறாக உறங்கி கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார். நாம் எப்போது கடவுளிடமிருந்து பிரிந்து செல்கிறோமோ அங்கு இறப்பு நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. அதேதான் எபேசியர் திருமுகம் அதிகாரம் 2 வசனங்கள் 1 சொல்கிறது, உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாயிருக்கிறீர்கள். எப்போது நாம் கடவுளிடமிருந்து நம்மை பிரித்து கொள்கிறோமோ, பாவம் செய்கிறோமோ, குற்றம் செய்கிறோமோ, அப்போது அங்கு கடவுள் இல்லை. கடவுள் இல்லாத இடத்தில் நாம் இறந்தவர்களாக கருதப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். 1 Timothy 3:3 நாம் வாசிக்கிறோம், நாம் குடிவெறிக்கும் வன்முறைக்கும் இடம் கூடாது, கனிந்த உள்ளத்தனையராய் இருக்க வேண்டும். இன்று வன்முறைகளும் பிரச்சனைகளும் எழுகிறது என்றால், பல நேரங்களிலே இன்று போதைக்கு அடிமையான பல்வேறு விதமான காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நடக்கக்கூடிய 60 விழுக்காடு குற்றங்கள் அனைத்தும் இந்த போதையினால் வரக்கூடிய குற்றங்களாக மாறக்கூடியதாக இருக்கிறது. குடிவெறியும் வன்முறையும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற போது நாம் கனிந்த உள்ளத்தினராய் இருக்க முடியாது. அதேதான் 1 Timothy 3:3 நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. சண்டையும் பொருளாசையும் தவிர்ப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் கடவுள் நம்மோடு குடிகொள்ள இருக்க முடியாது. கடவுள் நம்மோடு இருக்க வேண்டுமென்றால் நாம் வன்முறையையும் சண்டையையும் பொருளாசையையும் போதைப் பொருளுக்கான அடிமைகளிலிருந்தும் நாம் விடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி விடுபடக்கூடியவர்களாக இருக்கிற போதுதான் நாம் நல்ல கனி தரக்கூடிய மரங்களாக வளர முடியும். அதுதான் எபேசியர் திருமுகம் அதிகாரம் 2:3 நமக்கு சுட்டி காட்டுகிறது, ஒரு காலத்தில் நாம் எல்லோரும் கடவுளுக்கு கீழ்ப்படியாத நிலையில் இருந்தோம், நம்முடைய இயல்பின் தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு கடவுளின் சினத்திற்கு ஆளாகக்கூடியவராக இருந்தோம்.
நாம் எப்போது கடவுளிடமிருந்து நம்மை பிரித்து கொள்கிறோமோ நாம் இறந்தவர்களாக கருதப்படுகிறோம், கடவுளுடைய கோபத்திற்கு ஆளாக கூடியவர்களாக இருக்கிறோம். பல நேரங்களிலே கடவுளுக்கு கீழ்ப்படியாத நிலையிலே நாம் வாழ்கிற போதுதான் நாம் கடவுளை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்கிறோம். அதேதான் இயேசு இந்நச்சிதிலே ஒரு நல்ல மனிதன் தன் இதயத்தில் தேங்கியிருக்கும் நன்மைகளிலிருந்து நல்லவற்றை கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி இயேசு சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஒரு நல்ல மனிதன் ஒரு செயல்பாட்டை செய்கிறான் என்றால் அவனுடைய இதயத்திலே அவனுடைய உள்ளத்திலே கடவுள் குடிகொள்ளக்கூடியவராக இருக்கிறார். நல்லவற்றை சிந்திக்கக்கூடிய நல்லவற்றை செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை அந்த மனிதன் பெறக்கூடியவனாக இருக்கிறான். அந்த ஆற்றலை பெற்றிருக்கிற அந்த மனிதன் நல்லவற்றை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு தீய மனிதன் தன்னுடைய வாழ்வில் தீயதை செய்கிறான் என்றால் அவனுடைய உள்ளத்திலே தீய செயல்பாடுகளை உள்ளிருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன் உள்ளத்திலே தீயதை தேக்கி வைத்திருக்கிறான். அந்த தேக்கி வைத்திருக்கிற அந்த தீமைகள் தன்னுடைய செயல்பாட்டின் வழியாக வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. கெட்ட கனி தரும் நல்ல மரம் இல்லை, நல்ல கனி தரும் கெட்ட மரம் இல்லை. இதை மாற்றி வாசித்து பார்ப்போம். கெட்ட மனம் நல்ல செயல்பாடுகளை செய்வதில்லை, நல்ல மனம் நல்ல செயல்பாடுகளை வெளிப்படுத்துகிறது. நல்ல செயல்பாடுகளை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்றால் நம்முடைய உள்ளத்தில் தேக்கி வைத்திருக்கின்ற அந்த நல்ல சிந்தனைகளும் கடவுள் நம்மோடு இருக்கக்கூடிய அந்த கடவுளுடைய பிரசன்னமும் நம்மை நன்மையானதை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதேதான் உள்ளத்தின் நிறைவை வாய் பேசும் என்று சொல்லி இயேசுனச்சலை சுட்டிக்காட்டக்கூடியவராக இருக்கிறார். உள்ளத்தின் நிறைவை வாய் பேசக்கூடியதாக இருக்கும். நம்முடைய வார்த்தையும் நம்முடைய செயலும் உள்ளத்தின் கனிகளாக செயல்படக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் இறைவன் இருக்கிற போது நல்லவற்றை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். இன்று நாம் நல்ல செயல்பாடுகளை செய்கிறோமா? நம்முடைய உள்ளத்திலே கடவுள் குடிகொண்டிருக்கிறாரா? நம்முடைய உள்ளத்தில் நல்லதை நாம் தேக்கி வைத்திருக்கிறோமா? நல்லதை தேக்கி வைத்திருக்கிற போது நல்லவற்றை நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுள் நம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிற போது நல்ல காரியங்களை நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு பழமொழி சொல்வார்கள், குப்பை உள்ளே குப்பை வெளியே என்று சொல்வார்கள். பல நேரங்களில் நம்மிடம் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய குப்பைகளை தான் நாம் வெளியே தூக்கி போடக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வீடுகளில் அதுதான் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வீடுகளிலே தேவையில்லாத பொருட்களை குப்பைகளாக நாம் சேமித்து வைக்கிறோம். அந்த சேமித்து வைக்கிற குப்பைகளை நாம் கொண்டு வெளியே கொட்டி விடுகிறோம். குப்பை உள்ளே குப்பை வெளியே. நல்ல செயல்பாடுகள் உள்ளே தேங்கியிருந்தால் நல்ல செயல்பாடுகளை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். அதேதான் இன்று நச்சுவை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கிறது? நம்முடைய இதயத்திலே கசப்பான உணர்வுகளும் வெறுப்புகளையும் நாம் வைத்திருந்தால் பல நேரங்களிலே நாம் பழி வாங்கும் எண்ணத்தை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நான் நல்லவன் என்று சொல்லி சொல்லிக்கொள்ளலாம். பல நேரங்களிலே நம்முடைய செயல்பாடுகள் பல நேரங்களிலே நல்லவைகளாக இருக்கும். ஆனால் நம்முடைய உள்ளத்திலே பல்வேறு விதமான அங்காரங்களும் கோபங்களும் பழி வாங்கும் எண்ணங்களும் நம்முடைய உள்ளத்தை பல நேரங்களிலே அட்டி படைக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. பல நேரங்கள் நம்முடைய செயல்பாடுகள் வெளி வேடமாக அல்லது வெளி காரியங்களை நாம் நல்முறையிலே செய்து கொண்டிருக்கலாம். எப்படிப்பட்ட மனநிலையில் செய்கிறோம் என்பதை கடவுள் கண்டு கொண்டிருக்கிறார். கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்ட செயல்பாடுகளாக இருக்கிறது என்பது மனிதர்களை கொண்டு நாம் தீர்ப்பிட முடியாது. கடவுள் மனிதர்களை கொண்டு தீர்ப்பிடுவதில்லை, மாறாக நம்முடைய உள்ளத்தை பார்த்து தீர்ப்பிடக்கூடியவராக இருக்கிறார். நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் பிறருக்கு நன்மையாக தெரியலாம். பல நேரங்களிலே நம்மை புகழ வேண்டும், நம்மை பாராட்ட வேண்டும், நம்மை எல்லோரும் பாராட்டி பேச வேண்டும் என்பதற்காக நாம் பல காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் உள்ளத்தில் நல்லவைகளை சிந்தித்து நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை கடவுள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அந்த கடவுள் நமக்கான பரிசை தரக்கூடியவராக இருப்பார். நல்ல சிந்தனைகளை நாம் இன்று விதைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே நல்ல சிந்தனைகளை நாம் உருவாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய மனதை சிறு வயது முதலே கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
அந்த குழந்தைகளை கடவுளின் பிள்ளைகளாக வளர்த்தெடுப்பதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்று எத்தனையோ தீய காரியங்கள், தீய புத்தகங்கள் அல்லது தீய திரைப்படங்கள் அல்லது பல்வேறு விதமான தீமையான செயல்பாடுகள் இந்த உலகத்திலே பல்வேறு விதமான செயல்பாடுகள் வழியாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்லது இன்று நாம் விளையாடி கொண்டு சிறுவர்கள் விளையாடி கொண்டு கூட இருக்கக்கூடிய இந்த வீடியோ கேம்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த விளையாட்டுகள் கூட பல நேரங்களிலே வன்முறையை வெளிப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று பிள்ளைகள் எல்லோரும் அந்த கைபேசியை வைத்து பல்வேறு விதமான விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பாருங்கள் என்ன எப்படிப்பட்ட விளையாட்டுகளை அவர்கள் விளையாடுகிறார்கள் என்று. அறிவு சார்ந்த விளையாட்டுகளை அவர்கள் விளையாடுகிறார்களா அல்லது வன்முறையை தூண்டக்கூடிய விளையாட்டுகளை விளையாடுகிறார்களா? ஒரு ஆய்விலே கிட்டத்தட்ட 80% குழந்தைகள் வன்முறையை தூண்டக்கூடிய விளையாட்டுகளை தான் இந்த கைபேசியிலே வீடியோ கேம்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த விளையாட்டுகளை விளையாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று ஆய்வுகள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எப்படிப்பட்ட மனநிலையை நாம் உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லது நம்முடைய வாழ்விலே நல்ல புத்தகங்களை, நல்ல காட்சிகளை, நல்ல செயல்பாடுகளை, புனிதர்களுடைய வாழ்வை, விவிலியத்தை நாம் வாசித்து நல்ல சிந்தனைகளை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? கடவுளுடைய பிரசன்னத்தை நம்முடைய உள்ளத்திலே நிறுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? கடவுள் நம்முடத்திலே உள்ளத்திலே வாழ்கிறார் என்கின்ற ஒரு நோக்கத்தை கொண்டு நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இதுதான் இது நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை அன்பால் நிரப்ப வேண்டும். நம்முடைய உள்ளத்தை பகைமையிலிருந்து விடுத்து, பல்வேறு விதமான தீமைகளிலிருந்து விடுத்து, நன்மையான காரியங்களால் நம்முடைய உள்ளத்தை நிரப்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பு, இரக்கம் போன்ற செயல்பாடுகளை நம்முடைய உள்ளத்திலே நிரப்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நிரப்புகிற போது அதை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக. அப்படிப்பட்ட உள்ளத்தில் தான் கடவுளும் குடிகொள்ளக்கூடியவராக இருக்கிறார். எபேசியருக்கு திருமுகம் அதிகாரம் 2 வசனங்களை ஒன்றில் நான் வாசித்தது போல, உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாயிருக்கிறீர்கள். நாம் இறந்தவர்களாக அல்ல, கடவுளின் பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய அன்பில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இறந்தவர்களாக ஒருபோதும் வாழ்வதற்கு அழைக்கப்படவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளையாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நாம் வாழ்கிற போது நல்ல கனி தரும் மரங்களாக, நல்ல கனி தரும் மனங்களாக, நல்ல கனி தரும் மனிதர்களாக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி வாழ்கிற போது இறைவனின் ஆசிரை, இறைவனுடைய பிரசன்னத்தை நாம் வெளிப்படுத்தும் மக்களாக வாழ்கிறோம் என்கிற சிந்தனைகளோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமேன். புகழோடு நான் வாழவில்லை, உன் புகழொன்று எனக்கு போதும். அருள் வாழ்வினில் நான் வளர, உன் அன்பொன்று எனக்கு போதும். உயர்வோடு தாழ்வோடும் வாழும் போதும் உன் உறவொன்று எனக்கு போதும். மகிழ்வோடு துயரோடும் வாழும் போதும் உன் கரம் ஒன்று என்னை தேற்றிடும். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பழியாக்கவே. உள்ளும் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் ஜீவனே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வு பழியாக்கவே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பள்ளி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் உம் நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். ஆதலால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மகில் உறும் இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோ. அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் வியங்கும் மேன்மையும் கண்டு நாங்கள் உமை வியப்புக்குரியவரென அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுகின்றோ. ஏனெனில் உலங்கெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீரருள் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணரா உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதரின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்திலும் மகிழுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் அனைவரும் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்கலித்து மகிழ்ந்து பாடுவதாவது. உயவர் தூயவர் தூயவர் வான் படைகளின் ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிகைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களேனே எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் ஏனி ஆயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் புதுநிலையினர் உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியால், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள் மறை சாட்சியர், இவ்வுலகில் முக்குகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடனல்ல உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம் இருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் எமீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும்
என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் உடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திருச்சபையினில் என் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிறக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறுபெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எருளும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் எங்களோடு பிரசன்னமாக இருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்வில் பெற்றுக்கொண்ட எல்லா விதமான கிருபைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எங்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் துணையாக வாரும். இந்த பாடலோடு சேர்ந்து நாங்கள் உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்மை ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களும் உம்மை நோக்கியல எங்களோடு துணையாக வாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். மறவாமல் நினைக்கிறையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா.
தந்தையே, நீர் எங்களை என்னாலும் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். எங்களை நீர் கண்ணின் கருவெளி போல விளையாடக்கூடியவராக இருக்கிறீர். என்னாலும் நீர் எங்களோடு துணையாக வந்து கொண்டிருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஒருபோதும் எங்களை மறந்து விடுவதில்லை. நாங்கள் எங்கெல்லாம் செல்கிறோமோ, எதையெல்லாம் செய்கிறோமோ, அவற்றையெல்லாம் நீர் கண்டு கொண்டிருக்கிறவர். எங்களுடைய உள்ளத்தில் நல்லவைகளை சிந்தித்து நல்லவைகளை செயல்படுத்தும் மனிதர்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடர்ந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறதே, இந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோமப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்துகிறவரே, உம்முடைய அன்பினால் எங்களை நிரவி நிரப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் பாதைகளை நடத்தி கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோமப்பா. பரலோகத்தின் தந்தையே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சிந்தனைகளை கொண்டு வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த கிருபையான நேரத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோமப்பா. வல்லமையுள்ள தந்தையே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே கண்ணின் கருவிழி போல வைத்து பாதுகாத்து எல்லா நிலைகளிலும் மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு தோள் கொடுக்கக்கூடியவராக எங்களை வழிநடத்தக்கூடியவராக உம்முடைய அன்பின் பாதையிலே எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறதே, அந்த கிருபைகளை எல்லாக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோமப்பா. ஆண்டவரே, எங்கள் தெய்வமே, நாங்கள் உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்மை துதித்து கொண்டிருக்கிறோமப்பா. எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம், எங்களுடைய நாவுகள் எல்லாம் உம்மை துதித்து கொண்டிருக்கிறது. உம்முடைய ஆசீர்வாதங்களை ஏங்கி நிற்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆபிஷேகத்தின் வழியாக ஆசீர்வாதத்தின் வழியாக எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறதே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் உம்முடைய கிருபையினால் உம்முடைய இரக்கத்தினால் உம்முடைய அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். இதுவரை உதவி நீரே எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. சேனைகளின் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தாமே தொடர்ந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது. உம்முடைய பாதுகாவலின் கீழ் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடர்ந்து பாதுகாக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களிலெல்லாம் நன்றியின் பாக்கலால் உம்மை துதித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய மன்னிப்பின் வழியாக எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறீரே. எத்தனை முறை நாங்கள் உம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் மகனாக மகளாக ஏற்று எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து அரவணைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோமாப்பா. ஆண்டவரே, நாங்கள் செல்கிற பாதைகளிலெல்லாம் நீர் என்னாலும் வெற்றியை தரக்கூடியவராக எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் பாவத்திலிருந்தும் சாபக்கேடிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுத்து வெற்றியின் மக்களாக எங்களை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோமாப்பா. ஆண்டவரே, சுமை சுமந்து சோர்ந்திருக்கக்கூடியவர்களே, என்னிடம் வாருங்கள் எங்கள் என்று சொல்லி எங்களுடைய சுமைகளை எல்லாம் எளிதாக மாற்றக்கூடியவரே, எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீ அறிந்து செயல்படுத்தக்கூடியவரே,
நாங்கள் கேட்பதற்கு மேலாக எல்லாவிதமான ஆசீர்வாதங்களையும் இந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்தை நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோமப்பா. ஆண்டவரே, என்றென்றும் எங்களோடு தொடர்ந்து வாசம் செய்யக்கூடியவர்களே, அந்த நீர் எங்களுடைய உள்ளத்தில் இருந்து நாங்கள் நல்லவைகளை சிந்தித்து நல்லவைகளை செயல்படுத்தும் மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கருவியாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோமாப்பா. ஆண்டவரே, எத்தனையோ தேவைகள் மத்தியிலே எங்களுடைய நாவுகள் எல்லாம் உம்மை துதித்து கொண்டிருக்கிறதப்பா. நாங்கள் கேட்பதற்கு மேலாக அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறவரே, நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாக இணைந்து இந்த நேரத்தை செபித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் பாரும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு நீதாமே உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக, இரக்கத்தின் பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்வ நீதாமே துணை செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடும் பயணிக்கிறவரே, நாங்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் உம்முடைய காவல் தூதர்களின் வழியாக எங்களோடு பயணம் செய்யக்கூடியவராக, நாங்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் நாங்கள் ஒருபோதும் தலை குனிந்து விடாமல் நாங்கள் தலை நிமிரக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறதே, அந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ தேவைகள் எங்களை அமுக்கி கொண்டிருக்கின்றன, அத்தனை தேவைகளையும் நாங்கள் இந்த நேரத்தில் உம்மது பாதத்தில் வைத்து செபித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. அத்தனை தேவைகளையும் நீ நிறைவேற்றி தருவீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் உள்ளங்கள் எல்லாம் உம்மை துதித்து கொண்டிருக்கின்றன. ஆண்டவரே, எங்களோடு பயணம் செய்யக்கூடியவரே, என்னாலும் எங்களுக்கு துணையாக இருக்கக்கூடியவரே, எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் எல்லா விதமான அபிஷேகங்களையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக பொழிந்து எங்கள் குடும்பங்களிலே சமாதானமும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக பொங்கி வழிந்து நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக நல்ல கனி தரும் மனிதர்களாக வாழ வளர எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். உம்முடைய கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பலிக்கு மருளடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னிமரியாவின் நினைவை போற்றி பெருமைப்படுத்தும் நாங்கள் என்றும் உமது மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கன்னிமரியின் பரிந்துரையை பெற்று நாளும் வளர சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அம்மாவுந்தன் அன்பினிலே
அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.